நான் கேட்கிறேன், 3 ஆண்டு காலமாக அமைச்சராக அரசாங்க காரில் பவனி வரக்கூடிய ரகுபதி அவர்கள் ஒரு முறையாவது அந்த காவிரி வெட்டப்படுகின்ற இந்த திட்டத்தை போய் பார்த்திருக்கிறாரா? சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரா? நான் பேசியிருக்கிறேன் சட்டமன்றத்தில். நான் மீண்டும் சொல்றேன், நான் அரசியலில் எவ்வளவு சோதனை வந்தாலும் தடம் மாறாமல் இருக்கிறேன், தடுமாறாமல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். அவர் அரசியலில் தன்னுடைய சுய லாபத்திற்காக பலமுறை அவர் தடுமாறியவர், பலமுறை அவர் தடம் மாறியவர். நான் மீண்டும் சொல்லுகிறேன், நேற்று அவர் அதிமுக இருந்தார், இன்றைக்கு திமுக இருப்பார், நாளைக்கு அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருடைய தலைமைக்கு தெரியாது. நான் மக்களுக்காக தானே பேசுறேன். டெய்லி தண்ணி வருதா? வருதா வரல? எத்தனை நாளைக்கு ஒருத்தர் வருது? 15 நாளைக்கு. இப்ப நீங்களே சொல்றீங்க, 1800 ஓட்டுல ஜெயிக்கல, சட்டத்துறை அமைச்சர் மாதிரி 24,000-25,000 வாக்குகள் வித்தியாசத்துல நான் ஜெயிச்சிருக்கிறேன். அப்ப எனக்கு வந்து மக்களுக்காக நான் வந்து ஓங்கி ஒழிக்கணும். கல்லூரிக்கு தண்ணி பாய்ச்சறேன் என்பதையும், வயலுக்கு தண்ணி பாய்ச்சறேன்றதையும் நான் சொல்றேன். இத்தனை வயலுக்கு நான் வந்து தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாரா? அவர் நிரூபிக்கல அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன். குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுங்க, 2 குடம் தண்ணி இந்த மாவட்டத்தில் ஒரு டெய்லி கொடுக்க வேணாம். ஒரு நாள் அதிமுக ஆட்சி மேலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணியை கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. 2 நாட்களுக்கு முன்னதாக புதுக்கோட்டையில் தண்ணீர் பந்தலை கோடை காலத்திற்காக முதன் முதலாக மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க புதுக்கோட்டையில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தலை திறந்து வச்சுட்டு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களை உங்களை பார்த்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அதில் நான் சொன்ன முதல் பாயிண்ட் வந்து, தமிழ்நாடு முழுக்க வெப்ப அலை வீசுகிறது, உச்சி வெயில் வந்து மண்டையை பிளக்கக்கூடிய அளவிற்கு கடுமையாக இருக்கு, ஸ்ட்ரோக் வந்துடும், இதை அரசாங்கம் சரியான கைட்லைன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நான் முதல் குற்றச்சாட்டை வச்சேன். அன்று மாலையே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு அதிகாரிகளோடு அவர் மீட்டிங் நடத்தி கைட்லைன்ஸை வெளியிட்டார். இந்த வெப்ப காலங்களில் கோடை காலத்தில் பொதுமக்கள் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அவர் வந்து கைட்லைன்ஸ் வெளியிட்டார். அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அன்றைக்கே நான் இன்னொரு குற்றச்சாட்டை வைத்தேன், நீங்கள் தான் கொஸ்டின் கேட்டீங்க, சுகாதாரத்துறை செயல்படுகிறதா கேட்டால் நான் சொன்னேன், இதுவும் சுகாதாரத்துறை கீழே தான் வருது. வெயிலில் பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ், தண்ணி அதிகமாக குடிக்கணும், மோர் குடிக்கணும், டீஹைட்ரேஷன் ஆயிரும், டீஹைட்ரேஷன் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப வயதானவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும்னு சொன்னேன். உடனே சுகாதாரத்துறை சென்னையில் மீட்டிங் நடத்தி, பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வநாயகம் மீட்டிங் நடத்திருக்காரு, மீட்டிங் நடத்தி தமிழ்நாடு முழுக்க 1000 இடங்களில் டீஹைட்ரேஷனை போக்குறக்கு ORS கரைசல் அரசு சார்பில் வழங்கப்படும் சொன்னார். நான் அதை வரவேற்கிறேன். அதுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயம் நம்ம சொன்னோம் உடனே. அப்போ நான் ஒரு எதிர்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், மக்களுடைய கருத்தை நான் ஒழிக்கணுமா வேண்டாமா? இந்த மாவட்டத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, நான் ஒரு ஆள் தான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர். அப்போ எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த மாவட்டத்தோட பிரச்சனையை நான் ஓங்கி குரல் கொடுக்கணும், அதான் என் கடமை. அதுக்கு தான் எனக்கு மக்கள், நான் 1800 ஓட்டில் ஜெயிக்கல சட்டத்துறை அமைச்சர் மாதிரி, 24,000-25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் நான் ஜெயிச்சிருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து மக்களுக்காக நான் வந்து ஓங்கி ஒழிக்கணும். இப்போ மாவட்டத்தில் நான் தண்ணி பிரச்சனை சொன்னேன். நான் இப்போ பத்திரிகையாளர் உங்களை பார்த்து கேட்குறேன், இப்போ நீங்களாம் புதுக்கோட்டில் தானே இருக்கிறீங்க, டெய்லி தண்ணி வருதா? வருதா வரல? எத்தனை நாளைக்கு ஒருத்தர் வருது? 15 நாளைக்கு. இப்போ நீங்களே சொல்கிறீங்க, புதுக்கோட்டையில் 15 நாளைக்கு ஒருத்தர் தான் தண்ணி வருது. அப்போ நான் என்ன சொன்னேன், வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமாக சொன்னேன். நான் அரசியலில் தடுமாறாத ஆள், அரசியலில் தடமும் மாறாத ஆள், அரசியல் தடம் மாறாத ஆள், அரசியலில் தடுமாறாத ஆள். ரகுபதி அவர்கள், மரியாதைக்குரிய ரகுபதி அவர்கள் அரசியலில் தடுமாறியவர், அதனால் இப்போ தடுமாறுறாரு. நேற்று அவர் அதிமுக இருந்தார், இன்னைக்கு திமுக இருக்கார், நாளைக்கு எந்த கட்சியில் இருப்பார்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற அவர் திமுக கட்சியில், அவர் தலைமையில் தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய இருப்பிடத்தை காண்பிப்பதற்காக மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை என்று சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சுருக்கணும், அமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும்? உடனே கலெக்டர் ஆஃபீஸ் இங்கே இருக்குது, அமைச்சர் உடனே மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு காவல் நம்ம எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு, குறிப்பாக துவார்ட் டிபார்ட்மெண்ட் குடிநீர் வடிகார அதிகாரிகளை கூப்பிட்டு, உள்ளாட்சித்துறை அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு, இது மாதிரி ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாரு, இப்போ உண்மையிலே இங்கே தண்ணி பிரச்சனை இருக்கா, தண்ணி 14 நாளைக்கு ஒருத்தர் தான் வருதா, இதை எப்படி நம்ம போக்கணும், இந்த கோடை காலத்தை இந்த தண்ணியை நம்ம வந்து எப்படி சமாளிக்கணும், அடுத்து மக்களுக்கு எப்படி தண்ணி, நான் மக்களுக்காக தானே பேசுகிறேன், இந்த புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்காக தான் நான் குரல் கொடுத்தேன். அப்போ இந்த தண்ணி பிரச்சனையை பேசுனா அதை திசை திருப்பதற்காக யார் மடை மாற்றினால், நான் வந்து தண்ணியை திசை திருப்பதற்காக, தண்ணி இந்த மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சனை கடுமையாக இருக்கிறது, மக்கள் போராட்ட மனநிலைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகின்ற பொழுது, இதற்கு குடிநீர் அதிகாரிகளை அழைத்து, குடிநீர் வாரிய அதிகாரிகளை அழைத்து ஒரு ஆய்வுக்கூட்டம் கூட நடத்தி உண்மை நிலை என்பதை தெரிந்து கொள்ள தயாராக இல்லாத ஒரு சட்டத்துறை அமைச்சராக இந்த அமைச்சர் இருக்கிறார். உடனே வார்த்தையில் விஷத்தை கக்குகிறார், நெஞ்சில வன்மத்தை கக்குகிறார். தனிப்பட்ட முறையில் விஜயபாஸ்கர் வந்து
காவிரி தண்ணீரை இடைமறித்து வழிமறித்து நான் வயலுக்கு பாய்ச்சுகிறேன் என்று சொல்கிறார். 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், 24 hours டைம். அவர் ஒரு மணி நேரம் சொன்னார்ல, 24 மணி நேரத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் வந்து அங்கே போய் எங்கே வந்து நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன், எத்தனை வயலுக்கு நான் வந்து தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாராக. அவர் நிரூபிக்கலை அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், நான் அரசியலில் எவ்வளோ சோதனை வந்தாலும் தடுமாறாமல் இருக்கிறேன், தடுமாறாமல் வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். அவர் அரசியலில் தன்னுடைய சுய லாபத்திற்காக பலமுறை அவர் தடுமாறியவர், பலமுறை அவர் தடம் மாறியவர். நான் மீண்டும் சொல்கிறேன், நேற்று அவர் அதிமுக இருந்தார், இன்றைக்கு திமுக இருப்பார், நாளைக்கு அவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு அவருடைய தலைமைக்கு தெரியாது. தலைமைக்கு தன்னுடைய இருப்பிடத்தை காண்பதற்காக இது போன்ற ஒரு அவதார சுட்டை தான் கல்லூரிக்கு தண்ணி பாய்ச்சிறேன் என்பதையும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறேன் என்றதையும் நான் சொல்கிறேன். எல்லாம் ரைட்டு, எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், யாரும் அது அதில் வேண்டியதில்லை. நீதிமன்றத்தின் மூலமாக அவர் இதற்கு கூண்டில் ஏறி பதில் சொல்ல வேண்டிய நிலையை நிச்சயமாக நான் உருவாக்குவேன், அதனால் முடியும். எனக்கும் ரகுபதிக்கான பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். புதுக்கோட்டில் தண்ணி பிரச்சனையை பார்க்குறது யார்? இந்த மாவட்டத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய என்னுடைய வீட்டிலேயே இழுப்பூரில் எங்கள் வீட்டிலே தண்ணி வந்து சரியாக வர மாட்டேங்குது, வீட்டுக்கு குடும்பத்திற்கே தண்ணி வரல. காலையில் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தம்பி பைப்பில் காற்று தானே தம்பி வருது, தண்ணி எங்கே போகிறது, இல்லை வயலுக்கு எங்கே பாய்ச்சிருது, எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அதனால் தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், புதுக்கோட்டை மாவட்டத்தில் தண்ணி பிரச்சனை யார் பார்க்குறேன் நான் கேட்குறேன். 3 காலமாக இவர் அமைச்சராக இருக்கிறார், இருக்காரா இல்லையா? இருக்காரல்ல, இருக்காரா இல்லையா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒரு முதலமைச்சர். காமராஜர் காலத்தில், கலைஞர் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில், அம்மா காலத்தில் நிறைவேற்ற முடியாத திட்டத்தை எடப்பாடியார் காவிரி வைகை குண்டாறு திட்டத்தை நிறைவேற்றணுமா இல்லையா? 700 crore நிதி ஒதுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு ஆறு வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? கால்வாய் போடப்பட்டு கொண்டிருக்கிறதா இல்லையா? அதை இந்த 3 பட்ஜெட்டில், திமுக பட்ஜெட்டில் எத்தனை கோடி பணம் ஒதுக்கி, 1 rupee பணம் ஒதுக்கியிருக்காங்களா? ஒரு விவசாயி கேட்குறான், பச்சை துண்டு அணிந்த இந்த மாவட்டத்துடைய 7 விவசாயி கேட்குறார், 1 rupee நிதி ஒதுக்கியிருக்கிறார்களா? நான் கேட்குறேன், 3 காலமாக அமைச்சராக அரசாங்க காரில் பவனி வரக்கூடிய ரகுபதி அவர்கள் ஒரு முறையாவது அந்த காவேரி வெட்டப்படுகின்ற இந்த திட்டத்தை போய் பார்த்துருக்கிறாரா? சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறாரா? நான் பேசியிருக்கிறேன் சட்டமன்றத்தில், நிதியை தாருங்கள், மனம் வந்து வாருங்கள், நிதியை தாருங்கள். நான் துரைமுருகன் கவனயீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தேன் காவிரி பிரச்சனைக்காக. இன்றைக்கு அமைச்சராக, நகர்ப்புற அமைச்சராக கூடிய நேரு ஒரு இடத்துல நான் விவாதம் செய்திருக்கிறேன், அவர் கூட ஏற்பாடு செய்கிறேன் என்று தான் அவர் சட்டமன்றத்தில் அவர் பதிலளித்திருக்கிறார். விராலிமலை குடிநீருக்காக பேசியிருக்கிறேன், புதுக்கோட்டையினுடைய குடிநீருக்காக நான் முன்னாள் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராக நான் பேசியிருக்கிறேன். இந்த மாவட்டத்துடைய எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்காக, இந்த மாவட்ட மக்களுக்காக, புதுக்கோட்டை நகராட்சிக்காக பேசுகிறேன். இன்னைக்கு கூட புதுக்கோட்டை நகராட்சிக்கு நகராட்சி எதிர்த்து இன்னைக்கு போராட்டம் நடைபெறுகிறது, ஏதாவது இந்த அரசாங்கம் கண்டுக்குதா? அதனால தண்ணியை கொடுக்க முடியல, இந்த மாவட்டத்தில் தண்ணியை கொடுக்க முடியல, கிரவுண்ட் வாட்டர் கீழே போயிடுச்சு. கோடை காலத்தில் எப்படி சமாளிக்கிறது இதுக்கு? நம்ம ஏதோ இந்த கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்கல்ல, பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டப்பாக்கு என்ன விலை என்று சொல்வது போல, தனிப்பட்ட முறையில் வந்து இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்கிறார். 24 மணி நேரத்தில் அவர் இதை நிரூபிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் பதவி விலக வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி சட்டத்துறை அமைச்சருக்கினுடைய கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல மக்களுக்கு தண்ணியை கொடுங்க, முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுங்க, 2 குடம் தண்ணி இந்த மாவட்டத்தில் புதுக்கோட்டை நகராட்சியில் ஒரு டெய்லி கொடுக்க வேணாம். ஒரு நாள் அதிமுக ஆட்சி மேலே 1 விட்டு 1 தண்ணியை கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. விராலிமலைக்கு தண்ணியை கொடுங்க. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒன்றிய பகுதிகளுக்கு நாங்கள் 2 ஸ்கீம் கொண்டு வந்தேன், என்ன செஞ்சோன்னு கேட்குறேன். இது வரைக்கும் விஜயபாஸ்கர் கோட்டை விட்டு விட்டேன்னு நான் சொல்கிறேன். 2 காவிரி திட்டத்தை 310 crore ஒன்று, 320 crore ஒன்று, 2 காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை சட்டமன்றத்தில் பேசி பெற்றது நான், நிதியை ஒதுக்கியது நாங்கள் அதிமுக ஆட்சியில், 2 எடப்பாடியார் வந்து எம்ஜிஆர் 100 விழாவில் பைப்பை திறந்து தண்ணி கொடுத்தார். அந்த தண்ணி தான் இன்றைக்கி எல்லா கிராமத்துக்கும் போயிட்டுருக்கு, தெரியுமா இல்லை உங்களுக்கு? உண்டு தான் தெரியுமா இல்லையா? அதான் அந்த தண்ணி தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்துக்கு கொடுக்கல. அரசு மருத்துவக் கல்லூரியை புதுக்கோட்டை கொடுத்தது யார்? விஜயபாஸ்கர் போராடி கொடுத்துருக்கிறேன், அதிமுக ஆட்சியில் கொடுத்துருக்குறோம். அம்மா கொடுத்தாங்க, எடப்பாடியார் திறந்தார். அரசு கல்லூரியை கொடுத்துருக்கிறேன், ஆலங்குடி தொகுதிக்கு டிப்ளமா கல்லூரியை கொடுத்துருக்கிறோம், விராலிமலை தொகுதிக்கு வேளாண்மை கல்லூரியை கொடுத்துருக்கிறோம், ஐடிஐ கல்லூரியை கொடுத்துருக்கிறோம், முனிசிபாலிட்டியில் இன்றைக்கி எவ்வளோ பெரிய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் எண்ணி பாருங்கள், இந்த பூங்கா யார் கொண்டு வந்தது? அதிமுக ஆட்சியில். காவிரி கொண்டு வந்தது அதிமுக. நான் 3 எந்த ஒரு திட்டத்தையும் இந்த மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் சட்டத்துறை அமைச்சர், அவர் ஏற்கனவே எனக்கு சட்டத்துறை தான் இருக்குது, என்னை யாரும் சரியாக கவனிக்கல, அவர் புலம்பிட்டு இருக்கார். அவருக்கு அதிகமான அதுக்கு நல்ல வேணும்னா அவர் அது தன்னுடைய இருப்பை இப்படி காமிக்கக்கூடாது. மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக கஷ்டப்படணும். கஜா புயலில் நாங்கள் எப்படி களத்தில் நின்னோம், எப்படி கொரோனா காலத்தில் களத்தில் நின்னோம், எப்படி எதுனாலும் மக்கள் பிரச்சனை களத்தில்னா, களத்தில் நிற்பது தான் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர்னா களத்தில் நிற்பேன், போராடுவேன், அதனுடைய போராட்ட குணம். அதுக்காக திசை திருப்பிற மாதிரி பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. இப்போவும் நான் ரொம்ப கண்ணியத்தோடு பேசுகிறேன். இதற்கு பிறகும் ரகுபதி அவர்கள் ஒரு வயதில்
பெரியவர், எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரே வயசு. அதனால தான் நான் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளுறேன். இனிமேலாவது ரகுபதி அவர்கள் இது மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்களை, தனிநபர் தாக்குதல்களை திமுக தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எனக்கு நிறைய விஷயம் இருக்குது. மூளைக்கு மூளைக்கு வந்து திரைத்துறையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திரைமறைவு துறையில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் மூளைக்கு மூளைக்கு நான் வந்து திருமணை பிரச்சாரம் போட்டு அதிமுக ஒன்றும் சாதாரண இயக்கம் அல்ல. அதிமுக வந்து ஆயிரம் காலத்து பயிர், இன்னும் ஆயிரம் ஆண்டு காலம் அதிமுக நிலைத்திருக்கும். அதிமுக அவருக்கும் தெரியும், அவர் அதிமுக இருந்தவர் தானே. அதனால் இந்த இயக்கத்தை சாதாரணமாக அவர் நினைத்து விடக்கூடாது. அதிமுக தொண்டை தூங்கி கொண்டிருக்கின்ற அல்லது அமைதியாக இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனை அவர் சீண்டி பார்க்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றார். சட்டப்பிரிவில் கொடுத்துருக்கிறோம், டெஃபமேஷன், கிரிமினல் டெஃபமேஷன் கேஸ் போட போகிறேன். நீதிமன்றத்தில் கிரிமினல் டெஃபமேஷன் போடும், அதுக்கு ஒரு பதில் சொல்லி தானே ஆகணும். அவதூறு மூணு செக்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து 3504 கொடுத்துருக்கேன், உங்களுக்கு காப்பி கொடுக்குறேன்.